ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைபை அழுத்தவும், தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்திவிட்டு ஆலை ப்ரெஸ் செய்யவும். காரையார். இப்போது நாம் பொதிகை மலையில் காரையார் என்ற இடத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலனை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு சொரிமுத்தையனார், அம்மன் அருள்மிகு பூரணை அருள்மிகு புஷ்கலை. மற்றொரு மூலவர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி, தீர்த்தம் தாமிரபரணி, தலவிருட்சம் இலுப்பை மரம். முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல ஐயப்பனுக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது. அவை முறையே சொரிமுத்து ஐயனார் கோவில், அச்சன் கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, பந்தளம், சபரிமலை என்று கூறுகிறார்கள். இவைகளில் காரையார் சொரிமுத்தையனார் கோவில் தமிழ்நாட்டில் உள்ளது. மற்ற கோவில்கள் கேரளாவில் உள்ளது. மகாலிங்க சுவாமி பூரணை மற்றும் புஷ்கலையுடன் சொரிமுத்தையனார், சங்கிலி பூதத்தார், பிரம்மராட்சசி, தலவாய் மாடன், துளசி மாடன், பட்டவராயர், அகத்தியர், கரடி மாடசாமி, சுடலை மாடசுவாமி, பேச்சியம்மன், கன்னிமார், கருப்பன், கருப்பாயி போன்ற தெய்வங்கள் இத்திருத்தலத்தில் இருக்கின்றார்கள். ஆலய வரலாறு. முன்னொரு காலத்தில் சிவன் பார்வதி திருமணத்திற்காக அனைத்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வடதிசையில் ஒரே இடத்தில் சேர்ந்ததால் அத்திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்த காரணத்தால் இதனை சரி செய்ய சிவன் அகத்தியரை தென் திசை நோக்கி அனுப்புகிறார். அகத்தியர் தென் திசையில் பல தலங்களுக்கும் சென்று இறைவனை தரிசனம் செய்துவிட்டு பொதிகை மலையினை அடைந்தபோது இப்பொழுது சொரிமுத்தையனார் கோவில் இருக்கும் இந்த இடத்தில் தங்கி தாமிரபரணி ஆற்றில் குளித்துவிட்டு யோக நிஷ்டையில் அமர்ந்திருக்கும் போது மிக பெரிய ஜோதி ஒன்று தோன்ற ஆச்சரியமடைந்து தனது ஞான திருஷ்டினால் அக்காட்சியை உணர்ந்தார். அதாவது லோக மாதாவாகிய பிரம்மராட்சசி, பேச்சியம்மன் முதலிய எல்லா மூர்த்திகளுடனும் சாஸ்தாவானவர் அருள்மிகு மகாலிங்கம் என்ற பெயர் தாங்கிய சிவபெருமானை பூஜித்து தியானித்து கொண்டிருக்கும் திருக்காட்சி அவருக்கு தென்பட்டது. இந்த நிகழ்வு நடந்தது ஒரு ஆடி அமாவாசை தினத்திலாகும். பொதிகை மலை மீது தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஆடி அமாவாசையில் மிக பெரிய திருவிழா நடக்கும். அதில் பங்கு கொள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். அன்று பூக்குழி இறங்குவது மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இத்திருக்கோவில் சிங்கம்பட்டி ஜமீன் சமூகத்திற்கு பாதியப்பட்டதாகும். அவர்களே இக்கோவிலை நிர்வாகம் செய்கிறார்கள். ஆடி அமாவாசை அன்று நடக்கும் திருவிழாவில் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் போது சிங்கம்பட்டி ஜமீனைச் சேர்ந்த அரசர்கள் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார்கள். செருப்பு காணிக்கை. இப்பகுதியில் வாழ்ந்த முத்துப்பட்டன் என்பவர் செருப்புகள் தைக்கும் குலத்தினைச் சேர்ந்த இரண்டு பெண்களை காதல் திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்களுக்காக அவர்களுடைய குல தொழிலையும் இவர் கற்றுக்கொண்டார். இவர் ஒரு போரில் திடீரென்று மரணமடைந்து விட்டார். இவரையே பட்டவராய சுவாமி என்று அழைத்து சொரிமுத்தையனார் கோவிலின் ஒரு பகுதியில் சன்னதி எழுப்பியுள்ளார்கள். பொம்மக்கா திம்மக்கா என்ற இரண்டு மனைவியருடன் இந்த பட்டவராய சுவாமி காட்சி தருகிறார். இவரது சன்னதியில் கோவிலின் ஒரு பகுதியில் விற்பனை செய்யப்படும் செருப்புகளை வாங்கி வந்து கால்வழி உள்ளவர்கள் பட்டவராயர் சன்னதியின் அருகில் கட்டி வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். இவ்வாறு வழிபாடு செய்வதனால் கால்வழி தீர்ந்து விடுவதாக கூறுகிறார்கள். மேலும் இவருக்கு ஆடு கோழி போன்றவற்றினை பலியிட்டு சமைத்து படையல் போடுகிறார்கள். இந்த படையல் பூஜை மிக பெரிய அளவில் இங்கு நடைபெறுகிறது. இங்குள்ள தலவிருட்சமான இலுப்பை மரத்தில் பக்தர்கள் வேண்டுதலுக்காக நிறைய மணிகள் கட்டுகிறார்கள். காலப்போக்கில் அந்த மணிகள் மரத்தோடு ஒட்டி உள்ளே பதிந்து விடுகிறது. இதனால் இந்த மரத்தினை மணி விழுங்கி மரம் என்று கூறுகிறார்கள். தினமும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை
கோவில் தொடர்ந்து திறந்திருக்கும். பொதிகைமலை அடிவாரத்தில் பாபநாசம் என்ற ஊர் உள்ளது. இங்கிருந்துதான் மலையிலிருக்கும் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மலைக்கு செல்ல அனுமதிக்கிறார்கள். மலைப்பாதையின் ஆரம்பத்தில் உள்ள செக் போஸ்டில் அனுமதி பெற்று செல்ல வேண்டும். திருநெல்வேலியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசம் உள்ளது. பாபநாசத்திலிருந்து மலை மீது 15 கிலோமீட்டர் தொலைவில் காரையார் என்ற இடத்தில் சொரிமுத்தையனார் கோவில் உள்ளது. இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.